श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम्। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், ஞானானந்தமயம் தேவம், அதாவது ஞானானந்தமயம், அதை வந்து பிரித்து பார்த்தா ஞான ப்ளஸ் ஆனந்தமயம், அதாவது ஞானத்தின் சுரூபமாக இருக்கார், அதே நேரத்தில் ஆனந்தத்தின் இந்த சந்தோஷத்தின் சுரூபமாக இருக்கார் ஹயக்ரீவர். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம், நிர்மலம் அப்படின்னு சொன்னால் மலம், இந்த மாதிரி கலப்படம் எதுவுமே இல்லாதவர், மனதில் நினைத்ததை சொல்பவர், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை மட்டுமே நினைப்பவர், அந்த மாதிரி ஒரு தேவர் தான் நம்ம ஹயக்ரீவர். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே, அதாவது எல்லா ஞானத்துக்கும் எல்லா ஒரு இது கிரந்தத்துக்கும் வந்து ஆதாரமாக இருப்பவர் நம்மளோட ஹயக்ரீவர், ஹயக்ரீவ உபாஸ்மகே. அதனால் அப்படிப்பட்ட அந்த ஹயக்ரீவுக்கு நமஸ்காரம். நீங்கள் தான் வந்து ஞானத்துக்கு தளபடியாமே, நீங்கள் தான் ஞானத்தை எல்லாம் தருபவராமே, அதனால் உங்கள் கூட உங்ககிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன், உங்கள் ஞானத்தோட அந்த வங்கியிலேருந்து எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தர வேண்டும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறோம் நம்ம. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் இதுதான். இப்போ நம்ம வந்து நேற்றைய தினத்தின் நீதிக்கலையின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ அந்த ஓவியர் வந்து அந்த அவுட்லைன் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். ஒரு வாரம் கழித்து அந்த இது வரைபடத்துக்கு வண்ணமெல்லாம் தீட்டிட்டு திரும்பியும் கொண்டு வந்து காட்டுறாரு கிருஷ்ணர்கிட்ட. அவர் வந்து ஒரு வெள்ளை கலர் துணியை வச்சு மூடி கொண்டு வரார் சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக. இந்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காட்டும்போது வரைபடத்தை பார்க்குற கிருஷ்ணர் பார்க்குற ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா அப்போ வரைபடத்தில் பார்த்தா என்னவோ சின்ன பையன் மாதிரி இருக்கா, இப்போ பார்த்தா என்ன வளர்ந்த மாதிரி இருக்கார். இல்லையே நான் ஒரு வாரம் என்ன அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ச்சி வந்துட்டு உங்களுக்கு, சரி ஓகே நான் மன்னிச்சிருங்கோ, எனக்கு என்ன தண்டனை தர பொருள் அப்படின்னு வந்து கேட்குறா கிருஷ்ணகிட்ட. ஒன்றும் அவ்வளோ பெரிய தண்டனா கிடையாது, இப்போ என் முகத்தை பார்த்துக்கோ, திருப்பி அதே மாதிரி அவுட்லைன் எடுத்துக்கோ, இன்னொரு வாட்டி போயிட்டு வரைஞ்சிட்டு கொண்டு வா, அடுத்த வாரம் கொண்டு வரும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து அனுப்பிச்சு விடுறார் நம்மள கிருஷ்ணர். ஐயோ இவா வந்து அரச குலத்தில் வந்த வாழாச்சு, ஏதாவது வந்துட்டு நான் தப்பு பண்ணோம்னா கட்டியை நீட்டு வாழாச்சு, நம்ம வந்து இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லா பாட்டுட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு விட்டு பாட்டுட்டு அவுட்லைன் எடுத்துகிட்டு போகிறார் அவரோட வீட்டுக்கு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் ஒரு வாரம் கழித்து வண்ணம் தீட்டி கொண்டு வரார். கொண்டு வந்து திருப்பியும் அந்த இதை மூடி வச்சிருந்த வெள்ள துணியால் எடுத்து பார்த்தா முன்னாடி என்ன ஆறதோ அதே மாதிரி தான் ஆறுது. ஆனால் இப்போ என்ன ஆறுதுன்னா அவர் அந்த அவுட்லைன் எடுக்கும்போது அவருக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இந்த மூஞ்சியில் கொஞ்சம் சுருக்கங்கள்லாம் வந்து அங்கங்கே இது மூஞ்சியில் வந்து இங்கே எல்லாம் தாடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா இளமையமாகிட்டு அவரோட மூஞ்சி. என்னடா இது, நான் வந்து முன்னாடி பார்க்கும்போது இளமையிலேருந்து இப்போ முடியவரானே, இப்போ வந்து முடியவரிலேருந்து இளமையானே, சரி எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தருவேலா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆ சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவள் தான் இந்த ஒரு சான்ஸுக்கு அப்புறம் நம்ம முடிக்கலன்னா நமக்கு மரணம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் புலம்பிக் கொண்டே போகிறார். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா நார்டை தடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணாத, நாளைக்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காடுக்குள்ளே வந்து சில வார்த்தைகளை ஊடி விடுறார் நம்மளோட நார்டு. ஓ இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறார். அடுத்த நாளே என்ன பண்ணுறாருனா அதே மாதிரி ஒரு இது வரைபடத்தை வந்து இது வெள்ளை துணியில் மூடிட்டு கொண்டு வர்றார். கொண்டு வந்து காட்டுறா, என்ன ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னால் ஒரே நாளில் வந்துட்டு உனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிடைச்சாலும் ஒரு நாள் கிடைச்சாலும் அது மறந்தாண்டனே நிச்சயம்தான், நீ கரெக்டாக உறைஞ்சிருக்க மாட்டா இப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையை திறந்து காட்டு அப்படின்னு சொல்கிறார். திறந்து காட்டும்போது கிருஷ்ணர் முகம் அப்படியே அச்சசலாக இருக்குது. இந்த இது ரெண்டு வாட்டி தப்பாக வந்துடுது, இப்போ மட்டும் இப்படி கரெக்டாக வந்துடுது அப்படின்னு கிருஷ்ணர் வியப்போடு பார்க்குறார். அப்போ தான் தெரியாது அது வரைபடமே இல்லை, அது ஒரு கண்ணாடி அப்படின்னு. கண்ணாடி தான் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை வந்து காட்டும். இப்போ இந்த நீதிக்கரையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்னென்னா அந்த இது கண்ணாடி எப்படி அந்த கிருஷ்ணரோட முகத்தை அப்படியே காட்டினது, ஏன்னா அது கிளீனாகவும் எந்த ஒரு அழுக்கு எந்த ஒரு கலப்படம் இல்லாமலும் இருந்தது. ஆனால் அந்த வரைபடம் அது வந்து ஒரு இது ரொம்ப காகிதத்தில் வந்து செய்யப்பட்டது, காகிதம் ரொம்ப ரஃப்பாக இருந்தது, ஆனால் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே போல் தான் நம்மளோட மனசு, நம்ம மனசை நம்ம எப்பயுமே ரஃப்பாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தப்பான வண்ணங்களை தீட்டிகிட்டு இருந்தோம்னா அந்த பகவானை நம்மளால் நினைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பக்தி மற்றும் ஞானம் மற்றும் இச்சை என்கிற கிளீனரால் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பகவான் அழகாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். அப்படி காட்டினாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும், ஓ இதெல்லாம் பகவான் இவரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க விடவே மாட்டோம். அந்த மாதிரி விடாமல் இருந்தால் நம்ம இறந்து போகும்போது கூட அவரை நினச்சா நம்மளுக்கு முக்தியும் கிடைக்கும். இன்றைய நீதிக்கலையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம்.